ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நொவேல் வ்ளாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நடிகை ராஜசுலோச்சனா அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே என ரசிகர்களின் மனங்களை மயங்க வைத்த நடிகை இவர். சிறந்த நடனக்கலைஞர், நாயகி, வில்லி, நகைச்சுவை, குணச்சித்திரம் என பன்முகத் திறமைகளை காட்டிய நடிகை இவர். தனக்கான கதாபாத்திரங்களை துளிகூட பிசகாமல் மெருகேற்றி நடிப்பதில் தனக்கென தனிமுத்திரை பதித்தவர்தான் இவர் ராஜசுலோச்சனா. ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு மொழி படங்களில் நடித்து கொடிகட்டி பறந்தார். எம்ஜிஆர், சிவாஜி தெலுங்கில், என்டிஆர் கன்னடத்தில், ராஜ்குமார் என அனைத்து முன்னணி நட்சத்திரங்களுடன் நடித்து தனது யதார்த்தமான அபார நடிப்பை வெளிப்படுத்தினார் ராஜசுலோச்சனா. 1950களில் நடிக்க வந்த நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த நடிகை இவர். இனிமையான குரலும் மென்மையாக பேசவும் தெரிந்த நடிகை இவராவார். அவர் பேசும் வசனங்களே இதற்கு சாட்சி. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் 15/8/1935 பிள்ளையார் செட்டி பக்தவச்சலம் நாயுடு தேவகி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். தந்தை பக்தவச்சலம் வெள்ளைக்காரன் காலத்தில் சென்னையில் ரயில்வே துறையில் பணிபுரிந்தவர். பெற்றோர் இட்ட பெயர் ராஜீவ சுலோச்சனா. மழலை மொழியில் பள்ளியில் இவர் தன் பெயரை ராஜசுலோச்சனா என சொல்லவே அதுவே பிற்காலத்தில் பெயரானது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என பன்மொழி படங்களிலும் நடித்து பட்டையை கிளப்பினார் ராஜசுலோச்சனா. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டாலும் படித்தது, வளர்ந்தது, நடித்தது எல்லாமே தமிழகத்தில்தான். இவரது தாய்க்கு நடனம் இசையில் நல்ல ஆர்வம் இருந்ததால் 8 வயதிலேயே ராஜசுலோச்சனாவுக்கு வாய்ப்பாட்டு, வயலின், சப்தஸ்வரம் என பலவும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பின்னர் திரைப்படங்களில் திருவிதாங்கூர் சகோதரிகள் லலிதா, பத்மினி இருவரும் ஆடுவதை பார்த்து தானும் அவர்களைப் போலவே நடனம் ஆட வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயதிலேயே வளர்ந்தது. இதை அவரது பெற்றோரிடம் சொல்லவே மகளின் விருப்பத்திற்கு மறுப்பு சொல்லாமல் நாட்டியமும் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தனர். திருவல்லிக்கேணியில் லலிதா என்பவரிடம் நாட்டியத்திற்கான ஆரம்ப பாடத்தை கற்றார் ராஜசுலோச்சனா. பத்மினி வைஜெயந்தி மாலாவை உருவாக்கிய கே.ஏ. தண்டவாணியிடம் பரதநாட்டியம் கற்றார். குச்சிப்புடி, கதக்களி நடனங்களையும் அந்தந்த வல்லுநர்களிடம் கற்றுத் தேர்ந்தார் ராஜசுலோச்சனா. 1953 கன்னடத்தில் ஒரு சிறு வேடத்தில் அறிமுகமானார். இந்த படம் தமிழில் சத்திய சோதனை என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் 1952 வந்த பராசக்தி படத்திலேயே ராஜசுலோச்சனா சிவாஜியின் தங்கை கல்யாணியாக நடிக்க வேண்டிய வாய்ப்பு கிட்டியது. ஆனால் அந்த சமயத்தில் அவர் கர்ப்பவதியாக இருந்ததால் அந்த வாய்ப்பு ஸ்ரீரஞ்சனிக்கு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு முதல் படமாக வந்தது ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் வெளியான நால்வர் படம். அதைத் தொடர்ந்து மாங்கல்யம், பெண்ணரசி ஆகிய படங்கள் ராஜசுலோச்சனாவை ரசிகர்கள் அனைவரும் கவரும் வகையில் வெளியானது. 1955 வெளியான பெண்ணரசி படத்தில் ஒரு நாட்டின் அரசியல் நிர்வாகத்திற்குள் ஊடுருவி நாட்டின் அமைதியை குலைத்துவிடும் நாட்டியக்காரி ஜீவாவாக பேர் சொல்லும்படியான கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றார் ராஜசுலோச்சனா. வில்லியாகவும் பி.எஸ். வீரப்பாவுக்கு ஜோடியாகவும் நடித்திருந்தார். படத்தில் ஈ.வி. சரோஜா, சூரியகலா என இரு கதாநாயகிகள் இருந்தும் நாட்டியக்காரி ஜீவாவின் நடனத்தில்தான் ரசிகர்கள் அனைவருமே சொக்கி போனார்கள். அப்போது அவரை நேரில் பார்த்துவிட வேண்டும் என அவரது வீட்டு வாசலில் ரசிகர்கள் வந்து குவிந்துள்ளனர். மர்ம வீரன், அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா, எம்ஜிஆருடன் குலைபகாவலி ஆகிய படங்களிலும் நடித்தார். சிவாஜியுடன் அம்பிகாவதி படத்தில் நடித்தார். 1955 வெளியான டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் வெளியான குலைபகாவலியில் தன் வசீகரிக்கும் சிரிப்பாலும் சொக்கவைக்கும் பார்வையாலும் ரசிகர்களை இருக்கையை விட்டு எழ முடியாதவாறு கட்டி போட்டுள்ளார் டி.ஆர். ராஜகுமாரி. அவருடன் காந்த கண்ணழகி ஜி. வரலட்சுமி நடித்துள்ளார். 3வது நாயகியாக வந்த ராஜசுலோச்சனா தனக்கே உரிய தனி நடிப்பாற்றலால் ரசிகர்களை கவர்ந்தார். ஆசையும் நேசமும் ரத்த பாசத்தினால் இயங்குவதை பாறையடா என்ற பாடலில் ஆதிவாசி பெண்ணாக கல் குடித்து போதையில் மயங்கிய பெண்ணாகவும் வார்த்தைக்கு வார்த்தை விக்கலுடன் தள்ளாடிக்கொண்டே இவர் ஆடிய ஆட்டம் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது என்றே கூறலாம். 1958 வெளியான தைப்பொறந்தால் வழிபுறக்கும் படத்தில் எஸ்.எஸ்.ஆரின் தங்கையாக நடித்துள்ளார். படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இதில் தைப்பொறந்தால் வழிபுறக்கும் பாடலின் பொங்கலின் சிறப்பை வெளிப்படுத்துவதில் விதம் மிகவும் சிறப்பாக அமைந்தது. சிறுநீரக பிரச்சனையால் உடல்நலவு குறைவு ஏற்பட்டு தனது 78வது வயதில் 2013 ராஜசுலோச்சனா காலமானார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.